श्रीमान् वेंकटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाहृदि यस्य वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं दयाभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। अल्वानुडैय अनुभवं अत्यद्भुतमानदु। अल्वान् देवपुरमाल अनुभविक्किर தேவபெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பிரத்யங்க சூட்சம் பகவான் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்திருக்கிறது எதுன்னு கேட்டாக்க, ஆழ்வான் தேவபெருமாள அனுபவிக்க ஒரு விதம்தான். எப்பவுமே பெரியவாள்லாம் அவளுக்கு முன்னே இருந்த ஆச்சாரியார்கள் எந்த வகையில போனாலும் அதே வகையில தான் இவாளும் போவா. அந்த ரீதியில சுவாமி தேசிக்கணும் ஆழ்வான் தேவப்பெருமாளை அனுபவித்த மாதிரி தேவப்பெருமாள் விஷயத்துல அனுபவத்துக்கு ஆழ்வானுடைய சீர்திருப்தியே போரும்ன்றதுனால தேவநாதன் விஷயத்துல இதுக்கு முன்னே யாரும் பூர்வாச்சாரியால் அந்த மாதிரி அனுபவிக்கலைன்றதுனால தேவநாதன் விஷயத்துல அந்த திருமேனி வர்ணனெல்லாம் தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி அனுபவிச்சிருக்க. இந்த மாதிரி தேவப்பெருமாளை பிரத்யங்கமா அனுபவிச்சுட்டு அவரிடத்துல பிரார்த்தனை பண்றது என்றதெல்லாம் பண்ணி ஒரு பாகம் அதாயிடுச்சு. இன்னொரு பாகத்துல என்னன்னாக்க, அவன் திருவடி வாரத்துல சரணாகதி பண்றான். இந்த சரணாகதி பண்றதுக்கு தனக்கு யோகியத்தை இருக்கா இல்லையான்றதெல்லாம் பத்தி ஏகமா விசாரம்லாம் பண்ணி முடிச்சுட்டேரு. நான் எப்படியோ சரணாகதி பண்ணியாகி போச்சுன்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்ப அபேட்சிக்கிறதெல்லாம் என்னன்னாக்க, அவர் விரும்புறதெல்லாம் என்னன்னாக்க, தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் மாத்திரம்தான். அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு இப்ப தேவப்பெருமாள் தான் பதில் சொல்லணும். நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், இனிமே நீ அனுகிரகிக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு சொல்லி முடிச்சுட்டேரு. அப்ப அவருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும், அந்த கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகி மோட்ச பரியந்தமாக சிவை குண்டத்துல கைங்கரியம் பரியந்தமாக அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நாம ஆசைப்பட்டோம்னா, இப்ப ஆழ்வான் ஆசைப்படுறாருனாக்க, அதுக்கு வேண்டிய சாமக்ரி, அதுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் ஆழ்வானிடத்துல இருக்கிறதான்றத நிச்சயம் பண்ணிக்கிறேன் தேவப்பெருமாள்ன்ற மாதிரி எடுத்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்றேன். அப்ப இதுக்கு முன் ஸ்லோகத்துக்கு இன்றைய தினம் 87வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். விஷய விஷயிணி ஸ்பிருகா பூயசி தவது சரணயோ ந சாங்பாதிமே வரத நனுபர தவைவ ஸ்வயம் ஸ்வயம் யது தவ பத ஸ்பிருகா ஜன்மமே. இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் ஆழ்வானாலதான் பண்ண முடியும், வேற யாராலும் பண்ண முடியும். இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். இதுக்கு முன்ன தேவப்பெருமாள் கேக்குறது இப்ப ஒன்னுண்ட என்ன விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னு நீ கேக்குறியே, உன்னிடத்துல என்ன விசேஷம் இருக்குன்னு நீ என்ன கேக்குறேன்னு அவர் கேட்க. என்னமான ஒரு விசேஷம் வேணுமன்னா ஒரு பெரிய விசேஷம் இருக்கு, அது ஒன்னே போதுமேனு சொல்லிட்டே இருக்கேன். என்ன விசேஷம் இருக்கு? அதுதான் வந்து சரணவரண வாகியம் யாஜ்யமே வரத சததிகன்ன கிஞ்சின்னமா. தெரிஞ்சோ தெரியாதையோ நீயதான் புகழ், உன்னை ஒருத்தன் உன்னையே நான் சரணமாக அடைகிறேன்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன். நான் வரத முருதயம் கதின்பாம் விருடேன்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன். நான் இந்த பொண்ண சரணமாக வரணம் பண்ணிட்டேன்னு சொல்ற வார்த்தை தவிர
வேற என்ன வேணும்னு நீ எதிர்பார்க்கிறன்னு அவரை திருப்பி கேள்வி கேட்டேன். பெருமாளுடைய அனுகிரகம் வேணும்னாக்க, பெருமாள் நம்ம விஷயத்துல தய பண்ணணும்னாக்க, அந்த தய பண்றதுக்கு எதனா ஒரு குவாலிபிகேஷன் சொல்லுச்சு. இந்த பெரிய குவாலிபிகேஷன் நான் வச்சுட்டு இருக்கேன், பெருமாள் கேட்கிறேன், அதாவது உன்னிட என்ன விசேஷம் இருக்கும், அதுக்காக எதை வச்சுட்டு நான் உனக்கு அனுகிரகம் பண்றது, என்னுடைய தயவு உன் மேல பிரசரிக்கணும்னாக்க, உன் மேல விழணும்னாக்க, இதுல என்ன விசேஷம் இருக்குன்னு கேள்வி கேட்கிறேன். இந்த விசேஷத்துக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், நான் உன்னையே புகழாக அடைகிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு, அது ஒண்ணே போருமே அப்படின்னா, அது ஒண்ணே போறும்னு எப்படி நீ சொல்றேன்னு கேட்க, நான் சொல்லல நீரே தான் சொல்லியிருக்கேன்னா, சகிரதேவ பிரபன்னாயே அபயம் துருவபூதேப்பியோ ததாமியத துரதம்பமான்னு நீரே தானே சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை பண்ணா போறோம், நான் அவனுக்கு என்ன வேணுமோ என்ன பலத்தை இச்சிச்சு அவன் சரணாகிட்டு பண்றானோ அந்த பலத்தை நான் கொடுத்துறேன்னு நீரே தானே சொல்லியிருக்கேன், நான் என்ன சொல்றதுன்னு சொன்ன. இதையே சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல வரைக்கும் ஒரு பாத்திரத்துல ஆரம்பத்துல சாதிக்கிற, ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அருக்காலே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள், இது தான் போதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவாறு செய்ய செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கு ஒன்று என்னும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே. இது நெருக்காத நீள் விரதம் எனக்கு ஒன்று, இப்படிதானே நான் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வாட்டி வந்த சரணாகதி பண்றேன்னு சொன்னா போறோம், அவங்க எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவனை ரட்சணம் பண்றேன்னு சொல்லிட்டார் இல்லையோ, அப்ப இதுக்கு மேல வேற என்ன வேணும், அதுதான் அவர் கேட்டது. இந்த பெரிய ஒரு சிறப்பு என்கிட்ட இருந்துட்டு இருக்கு, இதை கொண்டே உங்களுடைய தய என் மேல பிரசரிச்சு எனக்கு மோட்சாந்தமான பலத்தை நேர் கொடுக்கலான்னு சொல்லி சொன்னார். அப்ப ஒரு விஷயம், இந்த மோட்சம் ஓகணும்ன்ற ஒரு இச்சை வரணும்னா மூச்சுத்துவம்னு சொல்றது. இந்த மோட்சம் ஓகணும்னாக்க இதுல ரெண்டு விஷயம் ஓகணும். ஒன்னு, இனிமே இந்த சம்சாரமே வாணான்னு சொல்லிட்டு இந்த சம்சாரத்துல ஒரு வெறுப்பு ஒண்ணு வரணும். அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருவடியில ஒரு பாரமார்த்திகமான பக்தி இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் அவனுக்கு மோட்சத்துக்கு போனோன்ற இச்சையே வரும். ஏன்பா உனக்கு இது ரெண்டும் இருக்கான்னு கேள்வி கேட்கறது, இதுதான் விஷயம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், லௌகிகமான எக்ஸாம்பிள். ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லுமானாக்க, ஒண்ணு இந்த இடத்துல இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கணும், நம்மளால இனிமே வாசம் பண்ணவே முடியாது என்கிற ஒரு நிலையில இருக்கணும் இந்த இடம். அதோட மாத்திரம் இல்ல, நாம எந்த இடத்துக்கு போறோம்னு நினைக்கிறோமோ அந்த இடமும் இதே மாதிரி இருந்து அங்க பக்கம் போனோம்னு நினைப்பானோம்னா இதே கஷ்டங்கள்லாம் அங்கேயும் இருந்துனாக்க, இல்ல இந்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் இங்க இல்லாத ஒரு சுகங்கள்லாம் கூட அங்க இருக்கும்னு ஒரு தீர்மானம் இருந்தாதான் இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு நம்ம போவோம், இன்னொரு இடத்துக்கு நம்ம போவோம். இதுதான் பிராப்திய திருஷ்ணா பிராப்தியேதர வைத்திருஷ்ணியான்னு சொல்லி சொல்றது. சிபாஷ்யத்துல மூணாவது அத்தியாயத்துல இத பத்தி விசாரமா சாதிக்கிற, பிராப்தேதர வைத்திருஷ்ண பூர்வகமாக பிராப்திய கிருஷ்ணன், அதாவது எதை அடையணும்னு ஆசைப்படுறோமோ அது தவிர மீதி விஷயங்கள்ல ஒரு வெறுப்பு முன்ன வரணும். நெருப்பு மேல ஒருத்தன் இருந்தான்னாக்க, ஐயோ இது நெருப்பு பத்திக்கிறது பத்திக்கிறது இங்க உட்கார முடியல நாலு பக்கமும் நெருப்பு சூழ்ந்து இருக்கேன்னு சொல்லி இதுல முன்ன விரக்தி வரணும். இது விரக்தி வந்த பிற்பாடுதான் அடுத்த இடத்துக்கு, இந்த இடத்துல வந்து சீதமா இருக்கு குளிர்ச்சியா இருக்கு இது சௌகரியமா இருக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கலாம்ன்ற ஒரு புத்தி அதற்கு வரும் அவனுக்கு. அப்ப முக்கியமா முதல்ல வேண்டி இருக்க வேண்டியது என்ன, இங்க இருக்கிற ஐகமான சுகங்கள்ல கைவல்ய பர்யந்தமான புருஷார்த்தங்கள்ல முதல்ல வெறுப்பு வரணும். இது வெறுப்பு வந்ததோட மாத்திரம் இல்லாமல் பிராப்திய கிருஷ்ண எது வேணும்னு நாம நினைக்கிறோமோ அதை அடையணும்ன்ற ஒரு புத்தி,
எவ்வளவு சீக்கிரம் அதை அடையணுமோ அதை அடையணும், அது மட்டுக்கு வரப்போது வரட்டும் நம்ம வாய்மூண்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன உபாயத்தில் ஈடுபடுறது, எப்படி பண்றதுன்றத நம்ம பார்க்கணும். இப்படி இது ரெண்டும் தேவையா இருந்துருக்கு. அப்பா உனக்கு சம்சாரத்துல வெறுப்பெல்லாம் வந்துருத்தா, இந்த கைங்கரியம் பண்றதுல ஒரு ஆசை, சிவகுண்டத்துக்கு போய் எனக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஆசை இருக்க, இது விஸ்தாரமா வந்திருக்கா உனக்கு, நீ எப்படி இருக்கன்னு தேவப்பெருமாள் ஆழ்வானை பார்த்து கேட்கிறேன். அதுக்கு அழகா பதில் சொல்ற, இது ஆழ்வானுடைய பதில், அவராலதான் சொல்ல முடியும், வேற யாராலையும் அந்த மாதிரி பதில் சொல்ல முடியாது. விஷய விஷயினி ஸ்பிருகா பூயசி தவதி சரணயோ நசாம் பாபிமே. விஷய விஷயினி ஸ்பிருகா பூயசி, வாஸ்தவம் நான் உன்னிடத்துல சரணாகதி பண்றேன்னு சொல்லிட்டேன். ஆகையால நீயேதான் எனக்கு புகழ்ன்ற வார்த்தையை நான் சொல்லியாச்சு. சொன்ன பிற்பாடும் என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னாக்க, விஷய விஷயினி ஸ்பிருகா பூயசி மே, எனக்கு இந்த சப்தாதி விஷயங்களை பற்றிய, அதாவது லோகத்துல அஞ்சு பூதங்கள், அதாவது ஐந்து இந்திரியங்களாலே அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல வரச்சு பூயசி ஸ்பிருகா பூயசி இருக்கு. ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் இன்னும் நிறைய நிறைய இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா, ஐவர் ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் என்று சொல்றது. இந்த பஞ்சபூதங்கள்னால வரக்கூடிய சுகம் இருந்துட்டு இருக்க, அதாவது பஞ்சேந்திரியங்களால வரக்கூடிய சுகம், இது பிராகிருத்தமான ஒரு சுகம். இந்த பஞ்சபூதங்களாலான பிரகிருதியில வரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம், இந்த சுகம் அந்த அஞ்சு இந்திரியங்களால அனுபவித்து, இந்திரியங்கள் துவாரா சுக துக்கம்ன்றது ஆத்மாவுக்கு தான் இருக்கும், இந்திரியங்களுக்கு எல்லாம் கிடையாது. சுகமோ துக்கமோ இதுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது ஆத்மாதான். இப்ப இந்த இந்த இன்பம், ஐம்புலன்களாலே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம், இது சிற்றின்பம்னு சொல்லிருக்கு. இது எண்ணத்துக்கும் ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒரு இன்பம் தான் சொல்றது. எனக்கு இதுதான் இருந்துருக்கு, வேற இல்லை அப்படின்னாரு. இது விஷத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கொடியதானதுன்னு சொல்ற. விஷம் என்ன பண்ணோம்னா, யார் அந்த விஷத்தை சாப்பிட்றாளோ அவளுக்கு தான் அது மரண பர்யந்தமாக ஆகும். ஆனா விஷயானுபவம்ன்றது இருக்க, அதை நினைச்சாலே போருமா, நினைச்ச உபபுக்தம் விஷம் ஹந்தி விஷயாக ஸ்மரணாதபின்னு, விஷயாக ஸ்மரணாதபி ஹந்தின்னு அர்த்தம். அதை நினைச்சிருந்தாலே நம்மள இல்லாத பண்ணிடும்னு சொல்லிருக்கு. இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னாக்க, நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்ட பிற்பாடு இன்னும் எனக்கு இந்த லௌகிகமான அனுபவத்துல தான் இன்னும் ஆசை எனக்கு அதிகமா தான் இருந்துருக்கு. இன்னும் கேட்டாக்க, இந்த சரணாகதி பண்ண பிற்பாடு இன்னும் நிறையவே இருந்துருக்கு. விஷய விஷயணி ஸ்பிருகா பூயசி, பூயசின்னு சொல்லச்சு இது இன்னும் மேல இருந்துருக்குன்னு அர்த்தம் சொன்னோம்னாக்க, இது நிறைய இருக்குன்னு சொல்லணும். நிறையனாக்கா முன்ன பின்ன பார்த்தோம்னா அதுக்கு முன்ன இருக்கிறத காட்டிலும் குறவா இருக்கா, இல்ல முன்ன குறவா இருக்கு இப்ப நிறைய இருக்குன்னு அப்படி அர்த்தமா, எப்படி அர்த்தம்னா, இது எவ்வளவு இருக்க இருக்கிறது குறையாத இருந்துருக்கு, அப்படியே இருந்துருக்குன்னு ஒரு அர்த்தம். இது அப்படியே துளி கூட குறையாத இருக்கிறதுன்றது அர்த்தத்துல கூட நிறைய இருக்குன்னு அர்த்தம் சொல்லலாம். இப்ப எனக்கு இப்படிதான் இருந்துருக்கு. இது ஆழ்வானுடைய வார்த்தை அவருக்கு இல்ல, இது நம்மளுக்கு தான். நம்மள எத்தனையோ பேர் பெருமாள் பரநியாசம் பண்ணிட்டோம், எல்லாரும் பரநியாசம் பண்ணிட்ட பிற்பாடும் கூட இன்னும் நமக்கு பணத்துல ஆசை இருக்கு, பதவியில ஆசை இருக்கு, புகழ்ல ஆசை இருக்கு, பொருள்ல ஆசை இருக்கு, எல்லாத்துலயும் ஆசை இருக்கு. எந்த ஆசையான ஒரு ஆசை துளியானா குறைஞ்சுதா நம்மள்ட, ஒண்ணுமே குறையிலையே. இங்க நம்ம ஒத்துக்க மாட்டோம், இல்ல இல்ல நான் வந்து சரணாகதி ஆயிட்டு எனக்கு ஒண்ணும் ஆசையே இல்லை அப்படி இப்படின்னு வெறுமையான நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர, அவாவா மனசாட்சியை தொட்டு பார்த்தோம்னாக்க
அதுலதான் இருக்கு. யாருக்கெல்லாம் ஒரு ரூபாய் கொடுக்கணும்னா மனசாக மாட்டேன்றது நமக்கு. அவள்கிட்ட நமக்கு வரணும்னாக்கா ஒன்னு கூட விட்டு கொடுக்கறதுல மனசாகல. இப்படி இல்லாம தான் நமக்கு புத்தி இருந்துருக்கு. நமக்கு எப்படிப்பட்ட புத்தி இருக்கோ அந்த புத்தி தான் ஆழ்வான் தனக்கு இருக்கா மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்ற. அவர் வந்து மொழியை கிடக்கும் பெரும்புகழான் வஞ்சமக் குறும்பாம் குழியை கிடக்கும் நம் கோரத்தாழ்வான் சரண் கோடிய பின்னு அமுதனார் சொல்ற மாதிரி ஆழ்வானுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் ஒன்னும் பிரகையே கிடையாது, ஆசையே துளி கூட கிடையாது. நமக்காக சொல்ற வார்த்தை இது. விஷய விஷயினி ஸ்பிருகா பூயதி தவத்து சரணையோ ந சால்பாபிமே. தவத்து சரணையோகோ உன்னுடைய திருவடியில ஸ்பிருகா அல்பா ஸ்பிருகா அப்படி நம்ம மெயின் அர்த்தம். இந்த மெயின் பக்கம் ரெண்டு இடத்துலயும் அன்வைக்கணும். அந்த ஸ்பிருகான்றதையும் ரெண்டு இடத்துலயும் அனுப்பிக்கணும். சா அந்த ஆசை ஸ்பிருகை இருக்க ஆசை இருக்க அது அல்பமா கூட இல்லை துளி கூட இல்லை. பெருமாளே நம்ம எதிர வந்து நிக்கிறேன், எதிர வந்து நின்றுட்டு நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் நீ வரையான்னு கேக்குறேன். யாரான வரேன்னு சொல்லுவோமா? இத சுவாமி தேசிகன் தர்மஸ்லோக அதிகாரத்துல அதிகார சங்கிரம் பாத்திரம் ஒண்ணுனால சாதிக்கிறேன். இப்ப லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம் வந்து ஏதோ ஒரு ஜென்மாந்தர சுக்கிருத்தினால நாம வந்து பெருமாள் ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கு ஏற்பட்டு அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நாம வந்து பெருமாளுட சரணாகதி பண்ணிருக்கோம். இது ஜென்மாந்தர சுக்கிருத்தினால யாதிருச்சிக்காது ஆச்சாரிய கட்டாட்சம். அதுக்கு ஆறு ஹேத்துக்கள்லாம் சொல்லியிருக்கேன். இப்படி சரணாகதி பண்ண உடனே பெருமாள் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்க, நீ எப்ப கேட்கறியோ அப்ப மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. நீ எப்ப கேட்க போற நான் எப்ப மோட்சம் கொடுக்கறதுன்னு நம்ம மாத்த வாசல்ல அவர் நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு வரேன்றியா நாளைக்கு வரேன்றியான்னு சொல்லிட்டு தன் நினைவில் விளக்கின் தன்னை நன்னார் நினைவனைத்தும் தான் வளைத்தும் விளக்குநாதன் என் நினைவை எப்பவத்தில் என்று மாற்றி இணையடிக்கு அடைக்கலம் என்று எம்மை வைத்து முன்னினைவால் யாம் முயன்ற வினையால் வந்த முனிவயர்ந்து முத்திதர முன்னே தோன்றி நன்னினைவால் நாம் இசையும் காலம் என்றோ நாளையோ வென்று நகை செய்கின்றானே. தவது சரணயோகோ ந சால்பாபிமே. உன்னுடைய திருவடியை அடையணும்னு எனக்கு அல்பமான ஒரு எண்ணம் கூட இன்னும் வரல. இது ஏன் வரல அப்படின்னா இந்த விஷயானுபவம் முன்னது முன்ன சொன்னது ரெண்டாவது வார்த்தைக்கு காரணம். விஷயானுபவத்துல எனக்கு இன்னும் பிறக ஆசை இருக்கிறதுனால இத்த விட்டுட்டு உன்னுடைய திருவடிக்கு போய் அடையணும்ன்றது இல்லை. என்ன பெருமாள் என்ன பண்ணிருந்தாக்க, தன் நினைவில் விளக்கின்றின் பெருமாளுடைய சங்கல்பம் இருக்க அப்பிரதிகதமான சங்கல்பம். அவரை யாராலையும் மாற்ற முடியாது. அவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேருனாக்க யாராலையும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பயங்குதாத் பைசானுக்கம் பே ரட்சாகுதாத் பை ஜாதரோஷேன்னு பெருமாளுக்கு கோபம் வந்துருச்சுனாக்கா யாராலையும் அந்த அவர் யாரை தண்டிக்கணும்னு நினைக்கிறாரோ அவளை பெருமாளுடைய தண்டனையிலேருந்து விடுவிக்க முடியாது. பெருமாள் ஒருத்தர ரட்சணம் பண்ணினேன்னு சொல்லிட்டோம்னாக்க யாரிடத்துல இருந்தும் நமக்கு பயம் வேணாம்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தடங்கள் இல்லாத ஒரு சங்கல்பத்தை உடையவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் தன்னை நன்னார்னு சொன்னச்சு உன்னை அடையாத ஆஸ்திகளுக்கெல்லாம் என்ன பண்றேன்னா அவளுக்கு எத்தனையோ விதமான ஆசையெல்லாம் உண்டு பண்ணி அந்த ஆசையினால அவ வந்து இந்த விஷயானுபவத்தையே பண்ணிட்டு இருந்துட்டு வேற எதை பத்தியும் நினைக்காத இருக்கும்படியாக பண்றது. இப்படி இந்த சம்சாரத்துல அவள்லாம் இருந்துருக்கச்சு அந்த பெருமாளு என்ன பண்றேன்னா இப்படி இருந்துவாதான் நாமளும் ஏதோ ஒரு கால விசேஷத்துல வரைச்சு அவரே தான் அந்த எண்ணத்தை மாத்தி அவரிடத்துல சரணாகதி பண்ணணும்ன்றது பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இந்த பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ண உடனே அந்த சரணாகதியும் ஒத்தியே தந்துட்டேன்.
ஏத்துந்த பிற்பாடு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன வார்த்தைனாக்க, நீ எப்ப கேக்குறியோ அப்ப உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் கேட்கவே இல்லை. ஏதோ தேகாவதானேமாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம்னு எனக்கு இந்த சரீரம் முடிவில் மோட்சம் கொடுன்னு தான் நான் சொல்லிட்டேன். அது வரைக்கும் நீ வரவாண்டான்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் நீ இன்னைக்கு கேட்க போறியா, நாளைக்கு கேட்க போறியா, எப்போ மோட்சம் கேட்க போற, நீ கேட்க செய்தாலும் நான் கொடுக்கணும், நரக்கத்துக்கு இருந்தாக்கா பிடிச்சு வச்சுட்டு போயிடலாம், சொர்க்கத்துக்கெல்லாம் நாம எப்ப கேட்கிறோமோ அப்பதான் அழைச்சிட்டு போக முடியும். ஆகையால அவர் காத்துட்டு இருக்கு. இப்ப உனக்கு ஸ்பிருக வந்துருச்சா, என்னுடைய திருவடியில அடையணும்னு ஆசை வந்திருக்காருன்னா எனக்கு இன்னும் துளி கூட ஆசை வரல. நமக்கு இருக்கிறத தான் சொல்லியிருக்கேன், நமக்கு இன்னும் வரல. தவத்து சரண யோகம்ன சல்பா பிமே வரதன் அனுபரணா தவைவத்வயம் எது தவ பத ஸ்பிருகா ஜன்மமே என்ப அழுவான பார்த்து கேட்கிறேன். நீயே ஒத்துக்கிற இப்படிப்பட்ட ஒரு ஸ்தித்தியில இருந்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த நிலையில இருந்து என்னுடைய தயவு மேல வேணும், எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு நீ கேக்குற, இது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு ஆழ்வான் பதில் சொல்றேன். ஆழ்வானுடைய பதில், ஒவ்வொரு பதிலும் பெருமாள் அந்த அந்த கேள்விக்கோ ஆழ்வான் சொன்னேருன்னா அதுக்கு மேல இன்னொரு கேள்வி அவரால் பெருமாள் கேட்க முடியாது. அப்படிப்பட்டது அப்ரகம்பியமானது ஆழ்வானுடைய வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் ஹே தேவ பெருமாள் வரதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்ட, நீர் என்ன சொல்லிருக்கே, நீர் சரணாகித ரட்சண விரதீமாம் நவிகாத்தும் சரண ரடபுங்கவாறு ஹசித்வம்னு சொல்லச்சே, இப்ப நீ சரணாகித ரட்சண விரதியாக இருந்துருக்கு, இந்த சரணாகித்தனை ரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு பெரிய சங்கல்பத்தோட நீர் இருந்திருக்கிறதாக இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சு நீர் போய் இந்த கேள்வியை கேட்கலாமா, என்னப்பா நீ சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னா, நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன்றத சித்தமா சொல்லிட்டேன், சரி உனக்கு பிராப்தியத்திர வைத்திருஷ்ண பிராப்திய திருஷ்ண இருக்கான்னா ரெண்டையுமே நான் பொய்யில்லாத நான் சொல்லிட்டேன். அப்ப எனக்கு ரெண்டும் இல்லை, அதாவது உன் திருவடிய உடனே அடையணுன்ற ஆசையும் எனக்கு இல்லை, இந்த விஷய துக்கங்களை எல்லாம் அனுபவிக்காத இருக்கணும்ன்றதுல இதுல இதுல ஒரு வெறுப்பும் எனக்கு இல்லை, ரெண்டும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலையும் நீர் வந்து என்ன கேட்டேர்னாக்க நான் என்ன பதில் சொல்றது, வரத நனுபரகா தவைவத்து அயம் தவ பதஸ்பிருகா ஜென்ம இதி தூ, உன்னுடைய திருவடிகளில் பிரீத்தியை உண்டாக்குறது இருக்க அதுவும் உங்களுடைய பலன்தான். இப்ப ரெண்டு காரியமும் நீர் தான் பண்ணணும். எனக்கு இனிமேல் இந்த சம்சாரத்துல உழல்றதுக்கு இஷ்டம் இல்லாததாக இருந்திருக்கிற ஒரு வெறுப்பு இருக்க, அந்த வெறுப்பையும் நீர் தான் உண்டு பண்ணணும். உங்களுடைய திருவடியிலேயே ஆசை இருக்க, அந்த ஆசையும் நீர் தான் உண்டு பண்ணணும். இப்படி நீர் ஒன்றும் பண்ணாத இருந்துட்டு எம்மேல போய் போடுறேன், இது எந்த விதத்துல நியாயம்னு ஆழ்வான்னு கேட்கிறேன். ஹே வரத நனுபரகா தவைவ, உம்முடைய பரம் தானே இது, என்னத்துக்கு இந்த பரம்பா எந்தெல்லாம் என்னத்துக்கு பா போடுற அப்படின்னா, பதஸ்பிருகா ஜென்மன் தேவரையருடைய திருவடியில ஒரு பிரீத்தி உண்டாகணும்னு சொல்றது, அந்த உண்டாக்குறது இருக்க அதுவும் உம்முடைய. இங்க ஒரு சாஸ்திரார்த்தம் பார்க்கணும். இப்போ நாம பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் பெருமாள் காரயிதாவா தான் இருக்கிற தவறு, அதாவது பெருமாள் தான் செய்விப்பவராக இருந்துருக்கவர். நாம அவர் செய்விக்கிற நாம செய்யறோம் அவ்வளவுதானே தவிர, சாட்சாத் கர்த்தத்துவம் நமக்கு இல்லை. இதுதான சித்தமான விஷயம். இப்ப நாம நல்ல காரியம் பண்ணாலும் சரி தப்பு காரியம் பண்ணாலும் சரி எல்லாத்தையும் அவரை தான் பண்ணி வைக்கிறார் நமக்கு. ஆகையால இப்போ நல்ல காரியத்தை பண்ணும்படியாக பண்றதும் அவர் தான் பண்ணி வைக்கணும், கெட்ட காரியத்தை பண்ணாதபடி செய்யறதும் அவர் தான் பண்ணி வைக்கணும். இப்ப எனக்குன்னு என்ன இருக்கு, நான் பரதந்திரம் தான் நான் இருந்திருக்கேன். அப்ப நான் ஒண்ணுமே பண்ணலையா, எனக்கு ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னா,
அந்த இடத்துல ஒரு சாஸ்திரம் சொல்லிருக்கு, உனக்கு லிமிட்டடான ஒரு சுவாதந்திரத்தை நான் கொடுக்குறேன், இந்த லிமிட்டடான சுவாதந்திரத்தை கொண்டு சாஸ்திரங்களை கொண்டு எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானம் பண்ணி, நீ நல்லதை பண்ணியனா நல்லதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பலன் கொடுக்குறேன், நீ கெட்டது பண்ணியனாக்க கெட்டதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலனும் நான் கொடுக்குறேன். ஆகையால என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நீ பண்றதுலயும் பொறுத்து இருக்கு. ஆகையால நாமளும் பார்க்கணும்னு சொல்லி ஒன்னு சொல்ற. இதுக்கு மேல ஒரு விஷயம் பார்க்கணும் நமக்கு. யார் ஒருத்தனும் இந்த லிமிட்டட் சுவாதந்திரியத்தோட இருந்திருக்கிறவன் எப்பவுமே கெட்டதே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சமயத்துல அவன் தெரிஞ்சோ தெரியாதையே கூட சில நல்லது பண்ணுவான். அதே மாதிரி நல்ல காரியம் பண்றவனே கூட எல்லா சமயத்திலயும் இந்த பிரகிருதியில இருக்கிறவர்களோ எல்லா சமயத்திலயும் நல்லதே பண்ணிட்டு இருக்கான்றது கிடையாது. அவனும் சில சமயத்துல கெட்டது பண்ணவும் பண்ணலாம். இப்படி ரெண்டு விஷயமாக இருந்ததுன்னாக்க, நல்லது பண்றது கெட்டது பண்றதுன்றது ரெண்டும் இருக்குன்னாக்க, பெருமாளுடைய சங்கல்பம் என்னன்னா கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கணும். நல்லது பண்றவாளுக்கு நல்லது பண்ணணும், கெட்டது பண்றவாளுக்கு கெட்டது பண்ணணும். அந்த சீக்வன்ஸ் தீர்மானம் பண்றது அவர். எந்த கர்மாவுக்கு எந்த பலனை எப்ப கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்றது அவராகிட்டு. அப்போ ஏதோ ஒரு சமயத்துல வரைச்சு இவன் நாஸ்திகனாக இருந்தவனாக இருந்தாலும் கூட அவன் ஒரு நல்ல காரியம் கணக்கு பண்ணிருந்தான்னாக்க அந்த நல்ல காரியத்துக்கு ஒரு பலன் கொடுக்க வேண்டியது அவருடைய கர்த்தவியமா ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல நாம பண்ண ஒரு நல்ல காரியத்தினால நமக்கு ஜாயமான கட்டாட்சம் பிறக்கச்சேயே பெருமாளுடைய கட்டாட்சம் ஏற்பட்டு, அது கூட மாத்திரமில்ல ஒரு எதிர்ச்சா சுக்ரிதம் நாம எதிர்ச்சியா பண்ண ஒரு சுக்ரிதத்தினால இன்னும் சில காரணங்கள்லாம் ஆறு காரணங்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இவைகள்னால நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும். அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால பெருமாள் இடத்துல பரத்தையும் சமர்ப்பிச்சு விடும். இனிமே பரத்தை சமர்ப்பிச்சாய் போச்சுனாக்க, பரத்தை சமர்ப்பிக்கிறது என்ன, மாம் மதியம் சென்னைகளும் சேத்தனா சேத்தனாத்மகம் சுயங்கரியோபகரணம் வரது ஸ்ரீகுரு ஸ்வயம்னு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அகம் மத்ரக்ஷண தரம் மத்ரக்ஷண பலம் தசா நமமான்னு சொல்லி எதுவுமே எனக்கு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் நான். அப்ப நீ இப்படி இருக்கிற நிலையில நான் உன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன்னு சொன்ன பிற்பாடு உனக்கு இன்னும் லௌகிக்கத்துல வந்து இந்த விஷயங்கள்ல உனக்கு பிரீத்தி இருக்கா இல்லையான்னு கேட்கறது இருக்க, இந்த கேட்கறதுக்கு நியாயம் இல்லை. அப்படி நீர் போனோம்னு சொன்னாக்க இனிமே லௌகிக்க விஷயங்கள்ல எனக்கு மறுபடியும் எண்ணம் இல்லாதபடி பண்ண வேண்டியதும் உன் பொறுப்பு. உம்முடைய திருவடியில ஆசைப்படணும்ன்றது இருக்க, அதுவும் உம்முடைய பொறுப்பு. இந்த ரெண்டு விதமான புத்தியையும் எனக்கு நீர் ஏற்படுத்தி கொடுக்கணும். உம்ம பொறுப்பு இருக்கிற விஷயத்த போய் என்ன போய் நீர் கேட்கிறீர, இது நியாயமானு ஆழ்வார் தேவ பெருமாளத்துல திருப்பி கேட்டு வருகிறான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்றத அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம். விஷய ஆகையில அந்த தேவ பெருமாளுடைய ஒரு கடாட்சத்தினால நமக்கு கெட்ட விஷயங்கள்ல நம்மளுடைய புத்தி போகாமலையும், அவனுடைய திருவடியில கைங்கரியம் பண்றதுலயே நம்ம புத்தி போகும்படியாகவும் ஒரு அனுகிரகம் ஏற்படணும்ன்றத அவன் திருவடியில பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். விஷய விஷயிணி ஸ்பிருகா பூயசி தவது சரணயோ லசால் பாபி மே வரத நனுபரஹா தமீவ ஸ்வயம் யது தவ பதஸ்பிருகா ஜன்மமே. கவி தார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.